வாழ அமைப்பு. நமது இரண்டாவது வகுப்பிலே நாம் ஏற்கனவே கூறியது முஸ்லிமு ஜஹ்லுஹு, அதாவது ஒரு முஸ்லிம் இதனை அறியாமல் இருப்பது சந்தேகப்பட்டது, அல்லது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்திகளை டாக்டர் ஹாலித் முகமது அல் ஃபுரை அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் சில விடயங்களை நாம் பார்த்து வருவோம். இதே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம், இந்த புத்தகம் மூன்று பகுதிகளை மையமாக கொண்டதாக அமைந்திருக்கிறது. அகீதா அடிப்படை கோட்பாடு சம்பந்தமான ஒரு பகுதி, இரண்டாவது வணக்கம் சார்ந்த பகுதி, மூன்றாவது முஹாமலா பழக்க வழக்கங்கள் அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பகுதி. அதில் முதலாவது பகுதி அகீதா, இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடு சம்பந்தமான அந்த பகுதியிலே முதலாவதாக இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய கடமைகள் என்ன? இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வை தௌஹீது மூலமாக, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதன் மூலமாக நாம் சரணடைவது. எல்லா சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவன் அனைத்துக்கும் அல்லாஹ் ஒருவன்தான் முடியும், அவன்தான் சக்தி உள்ளவன் என்ற அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதன் மூலமாக சரணடைவது. இரண்டாவது வழிபடுவதன் மூலமாக அவனுக்கு கட்டுப்படுவது. மூன்றாவது இணை வைத்தலையும், இணை வைக்கக்கூடியவர்களை விட்டு ஒதுங்கி ஓரமாக போவது. இஸ்லாம் என்றால் அல்லாஹுக்கு ஏகத்துவத்தின் மூலமாக சரணடைந்து, வழிபாடுகளின் மூலமாக கட்டுப்பட்டு, இணை வைத்தலையும் இணை வைக்கக்கூடியவர்களை விட்டு தூரமாதல் என்று சுருக்கமாக வரைவிலக்கணத்தை கொள்ளலாம். இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து. வழக்கமாக நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளும் என்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் தெரிந்த விஷயம். இந்த முதலாவது ஷஹாதா கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தௌஹீத் ஏகத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி காட்டுகிறது. உதாரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை படைத்திருக்கக்கூடிய நோக்கங்களை பற்றி கூறும்போது அல் குர்ஆன் கூறுகிறது, வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூ, நான் மனித இனத்தையும் ஜின்னத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே படைப்பினங்கள் படைத்தவனுக்கு வணக்கம் செலுத்தி எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் கட்டாயமாக அது பற்றிய அறிவு இன்றியமையாது. அது பற்றிய அறிவும் தெளிவும் விளக்கம் இருந்தால்தான் அதனை எல்லா நிலைகளிலும் நடைமுறைப்படுத்தலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தொடக்க வசனத்திலே கூறுகிறான், உங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு கோருங்கள், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான், வல்லாஹு யஅலமு முதக்கல்லபக்கும் வமஸ்வாக்கும், உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் எங்கே ஒதுங்க போகிறீர்கள், போய் சேரப்போகிறீர்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே இந்த இடத்திலே அல்லாஹ் அறிவை உட்படுத்தி கூறியிருக்கிறான், சொல்வதற்கு முன்னால் செயல்படுவதற்கு முன்னால் அது பற்றிய அறிவு இன்றியமையாதது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு கூறுகிறது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் அறிய வேண்டிய முக்கியமான விடயங்களில் முதன்மையான இடத்தில் முதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதுதான் தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இதுதான் மார்க்கத்தின் அடிப்படையாக, பவுண்டேஷனாக, அத்திவாரமாக இருக்கிறது. இந்த தௌஹீத் இல்லாமல், ஏகத்துவம் இல்லாமல் உலகத்திலே எதுவும் மார்க்கமாக கொல்லப்பட மாட்டாது. எனவே அந்த அஸ்திவாரம் கட்டாயமாக தௌஹீத் என்பது இன்றியமையாதது என்பதை உணர்ந்து கொள்வதோடு ஒரு முஃமினுக்கு முதலாவது கடமையும் இதுதான். இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் முதலாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கலிமா. இந்த தௌஹீத் தான் முதன்மையாக இருக்கிறது. அதே போல அவருடைய வாழ்க்கையில கடைசியாக இருக்கக்கூடியது இந்த தௌஹீத் தான். அந்த ஏகத்துவத்தோடு போய் சேரும் போதுதான்
இன்ஷால்லா அவருடைய மறுமை பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். இந்த இஸ்லாத்தின் முதலாவது கடமை இந்த ஷஹாத், அதாவது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நடப்பட்டுள்ளது. அதில் முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எனவே இந்த முதலாவது கடமையான ருக்னான தௌஹீதை பற்றி நாம் பார்க்கின்ற போது, வணக்கங்களிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தும், வணக்கங்களிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல், எந்த வணக்கத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படக்கூடாது. அது நெருக்கமாக்கப்பட்ட மலக்காக இருந்தாலும் சரி, அல்லது தூதராக அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் சரி, வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்ற அந்த விடயத்திலே உறுதியாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையுடைய நாம் பொருளை பார்த்தோம்னால், ஒரு மனிதன் உள்ளத்தால் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும். அதாவது உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவை தவிர யாரும் இல்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே இந்த வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்ற அந்த நிலையில இருந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணக்கங்களை செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்ற போது, அது வணக்கம் என்று வந்துவிட்டால் எந்த வணக்கமாக இருந்தாலும் அதை வேறு யாருக்கும் சமர்ப்பிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்ய வேண்டும். உதாரணமாக பிரார்த்தனை புரிவது, அச்சப்படுவது, ஆதரவு வைப்பது, பொறுப்பு சாட்டுவது, இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஷஹாதா சாட்சி கூறுதல் என்ற இந்த விடயம் இரண்டு விடயங்களை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இந்த இரண்டு விருந்தாக குழுமைப்படும். அதில் முதலாவது நஃபீல் உலூஹிய, அதாவது ஏகத்துவத்தை மறுப்பது. அவ்வாறென்றால் அல்லாஹ்வை தவிர இந்த ஏகத்துவ தன்மை வேறு யாருக்கும் இல்லை என்பதை மறுப்பது. உதாரணமா லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த கடவுளும் இல்லை சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்றோம் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இந்த அரபு வார்த்தையிலே அரபு மொழியிலே ஒரு நுட்பமான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றது, எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்படின்னா அல்லாஹ் மாத்திரம்தான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று பொதுவாக கூறிவிட்டால் சில வேளை வேறு சில விடயங்களுக்கு இன்னும் ஒரு கடவுள் இருக்கலாம் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் எந்த கடவுளும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்ற இந்த இரண்டு விடயங்கள், முதலாவது எந்த கடவுளும் இல்லை என்ற அந்த மறுக்கக்கூடிய செய்தி, இரண்டாவது இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அவ்வாறென்றால் வணக்கம் செலுத்தப்படுவதற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன் என்பதை இந்த வாசகம் நமக்கு கூறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்குர்ஆனிலே இதனை பற்றி கூறும்போது, ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்கள் அன்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், அந்த தூதர்கள் மக்களுக்கு செய்த போதனை என்னவென்றால் அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கத்தை நிறைவேற்றுங்கள், வஜ்தனிபு தாகூத், தாகூத்களை விட்டு விலகி நடந்து கொள்ளுங்கள். ஏனைய கடவுள்கள் கொள்ளக்கூடிய மரங்களாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், அல்லது செல்வாக்குள்ள மனிதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அனைத்தையும் விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறது. வார்த்தை முழுமை பெறுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. உதாரணமாக ஏழு நிபந்தனைகள் அல்லது எட்டு நிபந்தனைகளை இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுவதை பார்க்கலாம். அதில் முதலாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை முழுமை பெறுவதற்கு அறிவு இருக்க வேண்டும், அதாவது அறிவு, அதனை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமானது, அறிவுக்கு மாற்றமானது என்ன? அறியாமை அல்லது மடலி. இரண்டாவது யக்கீன், உறுதி இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமானது சந்தேகம், சந்தேகம் இருக்கக்கூடாது. மூன்றாவது இஹ்லாஸ், மன தூய்மை. அதற்கு மாற்றமானது இணை வைப்பு. நாலாவது உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், அதற்கு மாற்றமானது பொய். நான்காவது நேசம், முஹப்பத்தோட அதை செய்யணும், அதற்கு மாற்றமானது என்ன? வெறுப்பு அல்லது கோபம். ஆறாவது வழிபடுதல், அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்துவிட்டால் அதற்கு எந்தவித காரணங்களும் சாட்டு போக்குகளும் சொல்லாமல் வழிபடுவது, அதனை விட்டு விடக்கூடாது. ஏழாவது அல்லாஹ்வுடைய ஒரு விஷயம் வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளணும், அதனை தட்டி கழிப்பது கிடையாது. முதலாவது அறிவு, இரண்டாவது உறுதி, மூன்றாவது மன தூய்மை,
நாலாவது உண்மை, ஐந்தாவது நேசம், ஆறாவது வழிபடுதல், ஏழாவது ஏற்றுக்கொள்ளல். எட்டாவது அம்சத்தில் அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் மறுக்கும். அல்லாஹ் தவிர வேறு எதற்கு வணக்கம் செலுத்தினால், சூரியன், சந்திரன், கற்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்யணும், மறுக்கணும். வணக்கம் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே இந்த ஷஹாதா சாட்சியம் முழுமை பெறுவதற்கு நாம் அல்லாஹுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் இணை வைத்தல் வந்துவிடக்கூடாது. வணக்கத்திலே மன தூய்மை, அல்லாஹுக்கு மாத்திரம் என்ற கலப்பற்ற எண்ணம் நிகழ வேண்டும். அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலேதான் அனைத்தையும் பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் முடியுமானோருடைய ஆதரவு வைக்கக் கூடாது. அல்லாஹ்தான் எனக்கு இதனை நிறைவேற்றி தர முடியும், அவனிடத்திலே நான் எதிர்பார்க்கின்றேன் என்ற இந்த செய்தியை வேறு யாரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது. அடுத்து பலியிடுவதானாலும் கூட அல்லாஹுக்காக மாத்திரம்தான் சொத்து பலியிட வேண்டும். அடுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கமா, வணக்கம் இல்லையா, வணக்கம். நம்ம அறுக்கும் போது என்ன சொல்லுவோம், பிஸ்மில்லாஹே அல்லாஹ். ஏன்னா இந்த வணக்கத்தை வேறு யாருக்கும் செஞ்சிடக்கூடாது. சில வேளை இந்த ஏகத்துவத்துக்கு முரண்பாடாக சில செய்திகள் நடக்கலாம். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிந்தால் அவைகளை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக தவாஃப் செய்வது என்பது எங்க தவாஃப் செய்யும், காபத்துள்ளா மட்டும்தான் தவாஃப் செய்யும், வேற எங்க தவாஃப் செய்யறதுக்கு நம்ம நடந்தது இருந்தா இல்ல. சில வேளை மக்கள் வந்து மன்னரைகளை தவாஃப் செய்வாங்க. மதீனாவில் கூட ரசூலுல்லாஹி அந்த அடுக்கப்பட்ட இடத்தை கூட முன்னொரு காலத்திலே தவாஃப் செய்ததாக வரலாறு சொல்றது. அதை மக்கள் வந்து அப்படி சுத்துவாங்க, அப்படி சுத்தாம இருக்கிறத வெளியில கொட்டிக்கிறாங்க. இல்லாட்டி அந்த தவாஃப் சலாம் சொல்லிட்டு போகும்போது ஒரு வழி இருக்கிறதுனால திறந்து இருந்திருக்கு. அது மூட வேண்டிய காரணம் ரசூலுல்லாஹுடைய பள்ளிக்கு வணக்கத்தை நிமித்தமாக வரக்கூடியவர்கள் வந்து பாவத்தை செஞ்சு அதிலும் ஷிர்க செஞ்சு இஸ்லாத்தை விட்டு தூர போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. அதே போல அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உதவி கோருவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பிரார்த்தனை, உதவிகள்லாம் வணக்கம் சார்ந்த இணை வைத்தல். உதாரணம் அல்லாட்ட கேட்கக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு சிலைட்டையோ அல்லது ஒரு மன்னரையிட்ட கேட்போமா இருந்தால் அது வணக்கம் சார்ந்த என்ன இணை வைத்தல். அப்ப இணை வைப்பு பலது இருக்கு, சில துறை படிக்கும் வணக்கத்துல இணை வைக்கிறது தான். எனவே இது போன்ற விடயங்களை ஒட்டுமொத்தமாக நாம் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செய்வோமானால் அந்த இணை வைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல் போன்று ஆகிவிடும். அதாவது சிலை, கற்கள், மரங்கள் இதுகளுக்கு தான் அவங்க இணை வைப்பாங்க. அது ஒரு நன்மையை நாடுவாங்க அல்லது ஏதோ ஒரு தீங்கள் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நினைப்பார்கள். எனவே இந்த ஏகத்துவத்தை நமது வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் இணை வைத்தலை ஒட்டுமொத்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களுடைய போதனைகளை அடிப்படையாக முதன்மையாக முக்கியத்துவம் பெறக்கூடிய விடயம் தான் என்ன, அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள். இரண்டாவது என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைத்திடாது. எனவே இந்த ஏகத்துவத்தை முழுமையாக பின்பற்றி இணை வைத்தலை விட்டு ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த சாட்சியில் இரண்டாவது சாட்சி, முதலாவது உண்மையாக வணங்கப்படுவது தகுதியானவன், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன். அது இரண்டாவது பாதி என்ன, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சாட்சியம் கூறுகிறேன். எனவே இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி சாட்சியம் கூறக்கூடிய விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே பார்ப்போம். வல்லவன் அல்லாஹ் இதன் மூலமாக